ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைக்கிற மசியல். அதுக்கு தேவையான பொருட்கள் அரைக்கிற தனியாக லீவ்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மசியலுக்கு தேவையான பொருட்கள், இது பைத்தம்பருப்பு, இது ஜஸ்ட் லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி வறுத்து அதை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு முழு பூண்டு பல், அப்புறம் ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் நாலஞ்சு சின்ன வெங்காயம், அப்புறம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது இது வந்து பருப்பு கிடையாது சட்டி. இந்த சட்டியில் தான் நாங்கள் வந்து அரைக்கிற மசியல் செய்ய போகிறோம். இந்த மாதிரி சட்டியில் செஞ்சால் அதனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுக்கோங்க சட்டியில். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காயில் எதெல்லாம் மசியலுக்கு தேவையோ, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றிட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, இந்த காய் கலவை எல்லாத்தையும் வந்து வேக வைங்க. கொஞ்ச நேரம் இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம், பருப்பு கொஞ்சம் பாதிக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறமேட்டு கீரை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்ட பருப்பு நல்லா, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு கீரையை போடலாம். கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கீரை கொஞ்ச நாள் வேக விடுங்க. கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கீரை இப்போ நல்லா வெந்துருச்சு. கீரை இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு நல்லா ஒரு மத்து போட்டு நல்லா கீரையை நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிக்கணும் கீரையை. இது பருப்பு கடையிற சட்டினால ஈஸியாக கீரையை வந்து மத்து வச்சு கலைஞ்சாலே நல்லா கடைஞ்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும். அப்புறம் ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. ரெண்டு வரமிளகாய் போட்டுட்டு தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெருங்காயம். அதுதாங்க சால் கடுகுல கொட்டிடுங்க. கீரையை தாளிச்சாச்சு. அவ்வளோதான் அரைக்கிற மசியல். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அரைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சட்டியில் வந்து கடைஞ்சி கொடுக்கும்போது இதோட ஃபுல் நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு வந்து சேரும். நீ பாருங்கள், இவ்வளோதான் இந்த ரெசிபி. எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இதை மாதிரி நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு போடுறோம். தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ்.